காலையில் கண் விழித்ததும் வாசல் கதவை திறப்பதற்கு முன்பு பெண்கள் செய்ய வேண்டிய முதல் மூன்று வேலைகள். அதிகாலை வேளையில் கண் விழித்ததும் கட்டாயம் பெண்கள் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள். சொல்லி வைத்துள்ளார்கள் என்று கூறுவதை விட நம் அம்மாக்களும் பாட்டிமார்களும் இதைத்தான் கடைபிடித்து வந்தார்கள் என்றே சொல்லலாம். நவநாகரிகம் வளர்ந்து கொண்டே வரும் இந்த காலகட்டத்தில் எல்லா பழக்கமும் மாறிவிட்டது. பெண்கள் காலையில் எழுந்து செய்யும் பழக்க வழக்கமும் அதற்கேற்றாற்போல மாறிவிட்டது. எதையும் குறை கூறுவதற்கு சொல்லுவதற்கில்லை. இதுதான் நல்லது என்று தெரிந்தால் அதை திருத்திக் கொள்வதில் தவறும் இல்லை. காலை எழுந்ததும் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான மூன்று விஷயங்கள். படுக்கையை விட்டு எழுந்தவுடன் ஒரு பெண்ணாகப்பட்டவள் முதலில் குளியல் அறைக்கு சென்று காலை கடன்களை முடித்துவிட்டு குளிப்பதுதான் வழக்கமாக இருந்து வந்தது. ஆனால் அது நேரமின்மை காரணமாக, சூழ்நிலை காரணமாக இன்று மாறிவிட்டது. காலை எழுந்ததும் குளிப்பதை பெண்கள் மட்டுமல்ல, எல்லோரும் மறந்துவிட்டோம். முதலில் காலையில் எழுந்தவுடன் குளிக்க வேண்டியது பெண்களுடைய கடமை. முடியாதவர்கள் முதலில் பல்லை தேய்த்துவிட்டு முகத்தை அலம்பிவிட்டு சிறிது தண்ணீரை எடுத்து உங்கள் தலையில் தெளித்துக் கொள்ளுங்கள். அதன் பின்பு நேராக சென்று முகத்தை துடைத்துவிட்டு உங்கள் முகத்தை கண்ணாடியில் நோக்க வேண்டும். தலைவிரி கோலமாக இருக்கும் முடியை முதலில் திருத்த வேண்டும். முதல் நாளிரவு தலையில் வைத்திருந்த வாடிய பூக்களை நீக்கிவிட வேண்டும். நெற்றியில் பொட்டிட்டுக் கொள்ள வேண்டும். இதற்கு பிறகுதான் உங்கள் வீட்டு வாசல் கதவை திறக்க வேண்டும். அதுவும் உங்களது வலது கையால் வாசல் கதவை திறக்க வேண்டும். உங்கள் வீட்டு வாசல் கதவு இரட்டை கதவாக இருந்தால் இரண்டு கதவையும் ஒன்றாக திறக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் வீட்டிற்கு உள்ளே நுழைய மகாலட்சுமி காத்திருப்பாள். அதன் பின்பு வாசல் தெளித்து கோலம் போடுவதுதான் நல்ல பழக்கம். இதன் மூலம் நம் வீட்டிற்கு உள்ளே வரும் மகாலட்சுமி எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் வருவாள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக இந்த தவறுகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எழுந்தவுடன் உங்களுடைய முக்கியமான இந்த மூன்று கடமைகளை எல்லாம் முடித்துவிட்டு அதன் பின்பு சமையலறைக்கு சென்று அடுப்பை பற்றவையுங்கள். அந்த நாள் முழுவதும் இனிமையான நாளாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.